நூல் விலை உயர்வை கண்டித்து பின்னலாடை நிறுவனங்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம். பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிப்பு. சென்னை மயிலாப்பூர் கோவில் மயில் சிலையை தேடும் பணி மீண்டும் தொடக்கம். தொழில்நுட்ப உதவியுடன் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் தேடுதல். நெல்லை கல்குவாரி விபத்தில் சிக்கிய மேலும் ஒருவர் சடலமாக மீட்பு. எஞ்சிய இருவரை மீட்க மீட்புக் குழுவினர் தொடர் முயற்சி. பேருந்து கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கட்டணம் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். மீண்டும் புத்துயிர் பெறுகிறது துறைமுகம் மதுரவாயில் இடையேயான ஈரடுக்கு சாலை திட்டம். 5,855 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பந்தம். மீஞ்சூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கு. சினிமா பாணியில் லாரி வைத்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தமிழ்நாட்டில் ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை. மதுரை மாநகரில் சாலை வீதிகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். இரண்டு அடி உயரத்திற்கு தேங்கிய தண்ணீரில் மிதந்து சென்ற வாகனங்கள். செங்கம் அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் பப்ஜி விளையாட்டுக்கு மேலும் ஒரு மாணவர் பலி. படிப்புக்காக பெற்றோர் கொடுத்த பணம் முழுவதும் பறிபோனதால் விரக்தி. அசாம் மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழை வெள்ளம். இரண்டு 200,000 மக்கள் தவிப்பு. 20 மாவட்டங்களில் இயல்பு நிலை பாதிப்பு. சர்வதேச சந்தையில் கோதுமை விலை வரலாறு காணாத அளவில் உயர்வு. ஐரோப்பிய சந்தையில் 1 டன் கோதுமை 35,000 ரூபாயை தாண்டியது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேக்கு 1,500 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம். மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டதே காரணம் என ஆர்ஜிஐ மூலம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொட்டும் மழையிலும் கருட வாகன சேவை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்த தரிசனம். இலங்கை பொருளாதார நிலைமையை சீர் செய்ய 75 மில்லியன் அமெரிக்கா டாலர் தேவை. ஒரு நாளுக்கான பெட்ரோல் மட்டுமே இருப்பில் இருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.